இன்னும் எவ்வளவு காலம்தான் நம்மளை நிற்க வச்சு அழகு பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை இஸ்லாமியர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சிறுபான்மையினர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேள்வி கேட்க முடியாத ஒடுக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு சத்தமாக கத்த தெரியாது, அதனால் என்னுடைய குரல் வளைகள்லாம் இங்கே நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கூக்குரல் இடுவதற்கு கூட தைரியம் இல்லாத, திராணி இல்லாத, ஒடுக்கப்பட்டு காலங்காலமாக குட்டுப்பட்டு குட்டுப்பட்டு குனிஞ்ச கூட்டம் கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்கறதுக்கு கூட நேரம் கொடுக்காத அளவுக்கு போட்டு அட்டிக்கிறீங்கல்ல, அந்த அடியை வாங்கிட்டு ஒருத்தர் நிமிந்து பார்த்தான் அப்படின்னா, அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் நிமிந்து பார்த்தான்னா அவனுக்கான பேர் ஒன்றும் இல்லை, ரெண்டு இருக்குது. ஒருத்தன் பேர் பாரஞ்சித், இன்னொருத்தவங்களோட பேர் மாரிசெல்வராஜ். இந்த ரெண்டு பேர் வந்து சமூகத்தில் அவங்களுடைய அந்த வலியையும் வேதனையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி உதயநிதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தன்னுடைய எப்படி சட்டையில் வந்து பன்றியினுடைய சிம்பலை போட்டு நானும் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஆரோக்கியமான நிகழ்வு தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு அரசியலும் இருக்குது. இந்த அரசியலை கடந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் மாரிசெல்வராஜனுடைய வலியும் வேதனையும் இந்த சமூகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஒரு திரைப்படத்தின் மூலியமாக பெரிய மாற்றங்களை உடனே ஏற்படுத்திட முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு உதயநிதி. எதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாரஞ்சித் அவர்கள் எழுதிய கடிதம், அந்த கடிதத்துக்கு உதயநிதியினுடைய பதில். பாரஞ்சித் எழுதிய கடிதத்தில் உதயநிதியை மட்டும் தாக்கலை, உதயநிதி சார்ந்திருக்கக்கூடிய கட்சியையும் அவர் தாக்கி பேசியிருக்கார். குறிப்பாக திராவிட அரசியலையும் போட்டு வாட்டி வதக்கி எழுதியிருக்கார். ஏன் அப்படின்னா, இந்த அரசியல்னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் பாரஞ்சித்தும் மாரிசெல்வராஜும். இங்கே அரசியல் இருக்குது, அந்த அரசியலுக்குள்ள உயர் சாதி கீழ் சாதி அப்படிங்கிற மனோபாவம் இருக்குது, அதை மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து இஸ்லாமியர்களை டைரெக்டாக நிற்க வச்சு பேசியிருக்க மாட்டார்ல. அவர் உட்காந்துருக்கக்கூடிய தோரணை சொல்லுதே, அவர் உட்காந்துருக்கக்கூடிய தோரணை, அவர் உட்காந்து பேசக்கூடிய ஆங்கிள் விதம் அந்த ஃபோட்டோவில் பழிச்சிடுதே. இந்த ஆங்கிளை நான் எடுத்திருக்கவே மாட்டேன். ஆக்சுவலி இதை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடலூரில் அந்த ஃபோட்டோ எடுத்த நபரை வந்து கூப்பிட்டு வச்சு மிரட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு! ஒரு ஃபோட்டோ வெளியில் வருது, அதன் மூலிமா ஒரு சமூக மாற்றம் நிகழுது, உங்களுடைய தவறுகள் வெளியில் வருது அப்படின்னா அதற்கு அதை திருத்திக்கோங்க, இல்லை மன்னிப்பு கேளுங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முதல்வர் மு க ஸ்டாலினை நேரடியாக பார்க்கும்போது குடிஞ்சு தானே நிற்கிறீங்க, அப்போது உங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத இங்கே மாற்றுக்கிறது இல்லையே. அப்போது தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களோ இல்லை தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல பழக்கம்ல. அந்த பழக்கத்தை ஒரு நாட்டினுடைய தலைவராகவும் வேளாண் துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும்ல. இதுதான் வந்து மக்கள் வந்து எடுத்துரைக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ கடலூர் மாவட்டத்தில் கிழக்கு திமுகனுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், வேளாண் துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்க உட்காந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாங்க, அவங்க வீட்டில் தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவே வந்த நபர்கள் தான் இஸ்லாமிய சகோதரர்கள். எதுக்காகனா, சிறுபான்மையின அணியினுடைய துணைத் தலைவராக வந்து சகோதரர் ஹாஜா மொய்தீன் அவர்களும், பரங்கிப்பேட்டை மேலூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் முகமது யூனஸ் அவர்களும் வந்து நேரடியாக போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. என்ன ஒரு வாழ்த்து தெரிவித்து அனுப்பிச்சிடலாம். அப்போ உட்காந்து சீட்டு இருக்குது, உட்கார வச்சு பேசியிருக்கலாம். ஆனால் அதை உட்காரவே விடாமல் பண்ணியிருக்காங்களே. அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன். திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பழங்குடியின மாணவர் ஒருத்தரை தன்னுடைய செருப்பை கலட்டி விடுன்னு சொன்னார், அந்த வீடியோ வைரலாச்சு. அப்போ வந்து டிஎம்கே வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுது. அந்த பீரியடில் டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் பண்ண தப்பை நம்ம பலமுறை அந்த இடத்துல சுட்டி காட்டிடுவோம். அப்போது திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா என்ன சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அதை வந்து பெருசாக நினைக்கல. எப்படி சார் பெருசாக தெரியும் உங்களுக்கு? உங்கள் வீட்டு பையனை காலில் இருக்கக்கூடிய செருப்பை வந்து நீங்கள் உங்கள் பையனை வந்து கரெக்டாக சொல்லுவீங்களா? அப்போது பழங்குடியின சாதியை சேர்ந்தவங்க, பழங்குடியின இனம் அப்படின்னா அவ்வளோ கேவலமா? அந்த பையனை அவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் உங்களோட பிஏ விட்டு கரெக்டாக சொல்கிறது? இல்லை உங்களுடைய மனைவி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்கள விட்டு கலட்ட சொல்கிறது, ஏன் நீங்கள் குனிஞ்சு கலட்டுறது? இதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியாது, அவ்வளோ வயசாயிருச்சு, ஆனால் உங்கள் புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் இன்னும் மாறலைல்ல. சரி ரைட்டு, அது வந்து நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, உங்களுக்கே புரியும். அதனால் மனுஷனாக மதிக்கிறதுக்கு என்றைக்கு கற்றுக்கலையோ அன்றைக்கி நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்களாகிடுறோமே.
அப்போது எதிர்த்தாப்பில் இருக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த வீடியோ இன்னமும் இருக்குது நெட்டில், அந்த வீடியோ இன்னமும் அதை நினைக்கும் போது வந்து மனசு கடந்து பதறது. அப்போது அந்த தாய் தந்தை எப்படி நினைப்பாங்க, அந்த பையனுடைய அம்மா அப்பா எப்படி நினைப்பாங்க, இவ்வளவு படித்தாலும் சரி இவ்வளவு தூரம் எவ்வளோ ஒரு இடத்துக்கு போனாலும் சரி நம்ம பழங்குடியினால் நம்மளை செருப்பு தான் கலட்ட சொல்கிறாங்க. அதுவும் அமைச்சருக்கு வந்து பெரிய அளவிலான படிப்பறிவுலாம் இருக்கா என்னன்னா நமக்கு தெரியாது. அப்போது இங்கே படிப்பறிவு இல்லாத பாமரம் அரசியலில் நுழைஞ்சு உங்களுடைய வாய்ச்சொல் வீரர்களாகவும் குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து நிமிந்து போய் அம்மா கிட்ட பதவிகள் வாங்கிக்கிறதாகட்டும், யார் அம்மா நான் மென்ஷன் பண்ணுறது ஏடிஎம்கேல, ஏற்கனவே அம்மாவாக இருந்தாங்களே சசிகலா அம்மாவை சொல்லலை, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவாக இருந்தாங்களே, அவங்கக்கிட்ட ஊந்து ஊந்து போய் கீழே தரையில் இருந்து தவி தவி போய் பதவி வாங்கினவங்க, அவங்க இருக்கும்போது வாயெல்லாம் திறக்க மாட்டீங்க நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பழங்குடியினை சேர்ந்த ஒரு மாணவனை தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பை கலட்ட சொன்ன நிகழ்வுலாம் அரங்கேறின ஊர் தான் நம்ம ஊர். அப்போது அதே வேலையை தானே அன்னைக்கு அதை கண்டித்த டிஎம்கே தானே இன்றைக்கி அதே வேலையை எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இதுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. இல்லை சிறுபான்மையினுடைய சகோதரர்கள் அவங்க வந்தப்போ வந்து நான் உட்கார சொன்னேன்னு கூட சொல்லியிருக்கலாம், நீங்கள் உட்கார சொன்னேன் அவங்க வந்து மரியாதை நிமித்தமாக நின்றாங்க, எனக்கு எந்திரிக்க முடியல வயசாயிருச்சு காலில் வந்து சக்கரை வியாதி இருக்குது மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு கண்டு தானே வந்து அதை பற்றின எந்த விதமான பேச்சுமே கடந்த இரண்டு நாட்களாக நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பாரஞ்சித்து அவர்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயந்தான். அதுக்கு உதயநிதி அவர்கள் சொன்ன பதிலும் முக்கியமானது. ஒரே படத்தின் மூலிமா எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது, ஆனால் ஒவ்வொரு படங்கள் மூலிமாவும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ரஞ்சித் அவர்களையும் மாரிசெல்வராஜ் அவர்களையும் அந்த சமூகத்திற்காக பேச வைக்குது. இதைத்தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து மாரிசெல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்களாகட்டும், ஒற்றை சுவத்தை வைத்து அவங்க பேசின அரசியல் வந்து பெரிய அரசியல். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து காலா அப்படிங்கிற படமாகட்டும் கபாலிங்கிற படமாகட்டும், அதில் பாரஞ்சித் பேசின அரசியல்லாம் அவ்வளோ சாதாரணமான அரசியல் கிடையாது. ஒருத்தன் உட்காரதுக்கு சேர் இல்லை அப்படின்னு சொல்கிறதாகட்டும், என்னைய உட்கார விடாமல் தடுக்கிறான் அப்படி, என்னைய ஒரு தடவை கூட என்னைய உட்காரவே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வழியாகட்டும், அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, ஒரு சங்கத்தமிழ் அவர்கள் டைரெக்டாக வந்து போய் பக்கத்தில் உட்காந்து பேசும்போதும் சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொண்டதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன, இந்த சமூகம் தொடர்ந்து வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியாகட்டும் பட்டியலினத்தவங்களாகட்டும் இவங்க தாழ்த்தப்பட்டு அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே நீங்கள் தொடர்ந்து துன்புறுத்த தானே செய்கிறீங்க. அப்போது இது காலம் பூரா வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாரிசெல்வராஜ் அவர்கள் எடுத்த படத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தது உதயநிதி. அந்த உதயநிதி வந்து தனக்கான அரசியலையும் தேவேந்திர உளவியலாளராகட்டும் தேவேந்திரர்களுடைய வாக்குகளை கவர்றதுக்காகவும் இல்லை அதை இருப்பில் தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளாகட்டும் அதெல்லாம் அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் பாரஞ்சித் அவர்களுடைய மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த கடிதத்தில் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, திராவிட அரசியல்லையும் உங்களுடைய கட்சிக்குள்ளேயும் பட்டியல் சமூகத்தினருக்கும் அந்த யார் யாரெல்லாம் வந்து கீழ்நிலையில் இருக்காங்கன்னு இன்னமும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் மேலே உயர்த்துறதுக்கான வழியையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்துங்க. உங்களுடைய கட்சியிலேயே வந்து சில பேருக்கு உட்கார்றதுக்கு சீட்டு கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தார். இது உதயநிதி அவர்களுக்கும் நல்லா தெரியும், ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும்ல யார் யாரை நம்ம நிற்க வைக்கிறோம் யார் யாரை உட்கார வைக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டியது தான் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறை ஜென்ரேஷனுக்கு பாரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை போய் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்னாங்கன்னா ஏற்றுப்பாங்களா என்னங்கிறது தெரியாது, ஆனால் அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன்கிட்ட அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா கொஞ்சம் மாற்றிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பதிவு செஞ்சுருக்காங்க. இது வரவேற்க தகுந்தது. என்னைய கேட்டால் அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்னால் கூட அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, ஏன்னா அவங்களும் அதே மனநிலையில் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கேவும் சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலையும் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத மக்கள் நம்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கேவா ஆளுங்கட்சி கண்டிப்பாக அதை காப்பாற்றும் அப்படிங்கிறதும், தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடைசி படமாக இல்லாமல் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறதும், குறிப்பாக
தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் வலை நெரிக்கப்பட்ட நபர்களுக்காகவும் அந்த கேரக்டரை சூஸ் பண்ணி அவங்க நிமிர்ந்து பார்த்தாங்கன்னா இந்த சமூகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. பாரஞ்சித் இன்னும் நிறையா கடிதம் எழுதணும், பாரஞ்சித் இன்னும் நிறையா படங்கள் எடுக்கணும், மாரி செல்வராஜுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்படணும், ஆதிக்க சாதியினருக்கு எதிராக அவர் கொடுக்கக்கூடிய குரல்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட சாதின்னு நீங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுடைய வலியும் வேதனையும் இந்த சொசைட்டிக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். இல்லை அப்படின்னா இது இப்படியே தான் கிடக்கும். ஸோ என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சாதான் அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல நமக்கு தெளிவு பிறக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.